கம்மிங் ஃப்ரம் தமிழ்நாடு பாண்டி தமிழ்நாடு தமிழ்நாடு நாகப்பட்டினம் பிளேஸ் பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்னா கரெக்ட் பாண்டிச்சேரி. ஸோ அதனால் இந்த பாண்டிச்சேரி இந்த ஸ்டேட்டு தானே இது யூனியன் டெரிட்டரி, டெரிட்டரியாக இருந்தாலும் டெரிட்டரியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உடச்சி அடிக்கிறது தான் நம்ம வேலையே. என்னென்னா வந்து அங்கே நான் கிட்ட போய் என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னேங்க சொல்லுங்க, என்ன சொன்னேன், நான் என்ன சொன்னேன்னு சொல்லுங்க. நான் அங்கே போய் ஒரு லவர் உட்காந்தாங்க அங்கிட்ட, அவங்கள்ட்ட நான் என்ன சொன்னேன், நீங்கள் அனைவரும் நலமா, நலம் நல்ல மாதிரி ஆவல் இல்லை அப்படி என்ன நான் சொல்லிட்டேன், நான் வந்து அப்படி தப்பாக ஏதாவது பேசிட்டேன். இங்கே வாங்க உங்கள் பேரை சொல்லுங்க. டெல்லிக்கு போறியா? பாண்டிச்சேரியில வந்து ஹீரோ ஹீரோன்னு ஒருத்தர் சுத்திட்டு இருக்காரு, யாரு அவரு? மொரட்டு சிங்கிளாமே. அப்படியா? அப்பிலிருந்து ஒரு தெரியுங்க ஸ்ரீராம முறி அடிச்சுட்டு ஒரு நம்ம தமிழ்நாட்டில் ஒரு காலத்தில் பதிக்கணும்னா நான் இப்போ மறந்து பாண்டிச்சேரிக்கே வந்திருக்கேன். போய் சொல்லுங்க ஸ்ரீராமுகிட்ட, ஆல்ரெடி பாண்டிச்சேரியில் ஒருத்தன் ஏற்கனவே கால் பதிச்சுட்டான் சொல்லி. யார் தெரியுமில்ல சீனு கண்டனக்கன் சீனு, கால் பதிச்சுட்டான்னு போயிட்டு ஸ்ரீராமிட்ட போய் சொல்லுங்க. எப்படிங்க இப்படி போயிட்டு அப்படி வந்துடும் இருக்கிற அவர் என்னங்க லவர்ஸை பிரிக்கிறா இல்லையா, நான் போய் பிரிச்சு விட மாதிரி இப்போதான் வரும்போது லவர்ஸை பிரிச்சு விட்டேன். அட பாவி, ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஒன்றும் சொல்ல அந்த அந்த பையன் காதில் போயிட்டு முக்கப்பட்டது போதும் வாழ் உன கூப்பிடுதுடா அப்படின்னு சொல்லி சொல்லி விட்டேன். பக்கத்துல இருந்த செருப்பு எடுத்து பின்னு 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 போய் அந்த அந்த புள்ளைய அந்த பையல என்ன விட்டுட்டு யாரா வாழ்க்கை அப்படி பிடிச்சி விட்டு இங்க போக வந்துட்டேன். எப்படி இப்ப யாரு மொரட்டு சிங்கிளு? நான் தான். இனிமே சொல்லுங்க பாண்டிச்சேரிக்கு அவரு மொரட்டு சிங்கிள், தமிழ்நாட்டுல நான் தாங்க மொரட்டு சிங்கிளு. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. எல்லாருக்கும் கோபம் வரும், எல்லாரும் மனுஷன்னா இப்ப எனக்கு கோபம் இருக்கு, அதனால மத்தபடி அவரை விடுங்க. அவர் வந்து ஒரு செலிபிரிட்டி, அவரு தமிழ்நாட்டுல ஒரு கலக்கலக்கிட்டு இருக்காரு, நம்ம கலக்கணுங்க கலக்குவோம் கலக்கும். நேராக போயிட்டு ஒரு ஹோட்டலில் சேர்றோம், முட்டையை ஊற்றுறோம், கலக்கு கலக்கணும் கலக்கி குளத்தட்டியும் பணம் வந்து நாங்களாம் பார்த்துக்கலாம். வந்து சிதாதையும் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறங்களா, என்னங்க மூச்சு கிச்சு அடிச்சுட்டு போய் சேர்ந்துடாதீங்க. அப்புறம் நான் நான் மோட்டர் சைக்கிள் ஆகிடுங்க அப்புறம் நான் சொன்ன முடியும். ஏதோ உங்களை தான் கரெக்ட் பண்ணி நான் வாழ்க்கையில் முன்னேறலாம் பார்க்குறேன், அங்கே போய்ட்டு ஒரு தப்பில் பிரித்து விட்டேன், அந்த சாவை வேணுமோ என்ன தொடர்ந்து தானே தெரியல. அப்படியாங்க? அப்படி இல்லை இல்லை செய்வாங்க. அதே நான் ஒரு வெக்கத்தில் திரும்புகிறேன், எப்படி இருக்கு மட்டும் பாருங்க, திரும்ப சொல்லுங்கள் வெக்கமாக, ஒத்து பார்க்காதீங்க மாமா வெக்கமாக இருக்குது, திரும்ப சொல்லுங்கள். சாப்பிட்டீங்களா? என்கிட்ட ஒரு பொண்ணு கை கொடுத்துருச்சு, நான் மீண்டு வாங்கவே முடியாது. நன்றி நன்றி, ஜஸ்ட் ஃப்ரெண்டு. ஓகே சரி ஓகே, இங்கே பார்த்து போயிட்டாங்க. ஒருவேளை எனக்கு என் மேலே லவ் வந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஓகே நான் பேசுறதுங்கன்னா உங்களுக்கு விளையாட்டா தெரியுதா?
நான் கோடி கணக்கில் நான் லவ்வர்ஸை டேர்னோவர் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரியுமா, எல்லா லவ்வர்ஸையும் பிரித்து விட்டு வந்துட்டுருக்கேன். ஒருவேளை என் மேலே உங்களுக்கு லவ் வந்துச்சுன்னா, நீங்கள் ஒருவேளை நீங்கள் ஃபாலிங்கில் ஃபாலிங் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோ, லவ்வில் ஃபால் ஆகிட்டேன்னா என்னை காண்டாக்ட் பண்ணு. எப்படான் தெரியுற நீ லவ்வர்னா கட்டி பிடிப்பாங்கல்ல, என்ன ஏமாத்த பாக்குறியா? நான் ஏமாற மாட்டேன். லவ்வர்னா அப்போ வந்து கட்டி பிடிக்கணும்ல, அதுமா கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நம்ம வந்து டச் பண்ணணும். ஒரு பொண்ணை வந்து நம்ம கல்யாணத்துக்கு மட்டும் டச் பண்ணுறது தப்பு. அப்போ எப்படிங்க கையெல்லாம் கொடுக்குறாங்க, அதுக்கு மட்டும் டச்சு கிடையாதாங்க, சும்மா கதை சொல்லிட்டு தீர்றாங்க. கல்யாணத்துக்கு மட்டும் பார்த்த பொண்ணை தொட்டு கூட பார்க்க மாட்டேன். எங்கெல்லாம் பார்த்தா விளையாட தெரியல, விளையாடும் வேற மாதிரி பண்ணிட்டு போறேன். நான் வந்து நான் வெயிட் எடுக்கணும். முடிஞ்சிட்டா சாப்பிடாம கால இங்கே தெரிஞ்சிட்டு கிடந்தேன். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஹலோ, ஓகேவா? உங்கள் வீட்டில் சொல்ல மாட்டாங்களே, நீ பேசிட்டு வாயிலேருந்து வார்த்தையே வர மாட்டுது. நீ எங்கே மனசுலேருந்து இல்லை காதல் வரப்போகுது பேசு, என்ன கதை பேசுவ வீட்டில் போட்டு பேசுவேன். ரொம்ப காலமாக வந்து நான் சிங்கிளாகவே இருந்தேன், அதனால இப்போ இனிமேல் நான் லவ்வர்ஸ் தான் பிரிக்க மாட்டேன். ஏன்னா நம்ம லவ்வர்ஸ் எவ்வளோ பிரிச்சாலும் ஏங்க என்ன சொல்றீங்க? சொல்லிட்டாங்க லவ் பண்றது. நம்பர்லாம் கொடுத்தீங்க? தெரியுமா? கேமரா தெரியாதுன்னா எப்படி சொல்லலையா? சொல்லல, அதெல்லாம் பண்ண அவங்க என்னாச்சு பண்ண சொல்லிட்டாங்களா? உட்காந்துக்கேமரா இந்த வீடியோ யூடியூப்ல போடலாமா? பிரச்சனை இல்லை உங்களுக்கு. சரி, ஓகே. ஹாய் காமிச்சிருங்க. தமிழ்நாடு பிள்ளை இனிமேல் நீங்கள் பாண்டிச்சேரி பிள்ளை சொல்லுங்க. பாண்டிச்சேரியில் ஒருத்தன் கால் தடத்தை பழிச்சிட்டான் டன் டன்னு, முக்கியமாக ஸ்ரீராம் பார்த்தா சொல்லிவிடுங்க. ஓகே.